காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பேரூராட்சி பள்ளிக்கூட தெருவில் தொல் திருமாவளவன் அவர்களால் ஏற்றப்பட்ட வீசிக்கா கல்வெட்டு கொடிக்கம்பம் இருந்த இடத்தை அக்கட்சியினர் விற்பனை செய்துவிட்டு பாமக அதிமுக கல்வெட்டு இருந்த இடத்திற்கு பின்புறம் இரவோடு இரவாக எந்தவித அனுமதியும் பெறாமல் விடுதலை சிறுத்தை கட்சியின் கல்வெட்டை அமைத்துவிட்டனர். பாமகவின் 30 ஆண்டு காலமாக இருந்த கல்வெட்டை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்ட போது விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் கட்டுமான பணிகளை காலால் உதைத்து பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளார். அராஜகத்தில் ஈடுபட்ட விசிகா நிர்வாகி ரவீந்திரன் மீது நடவடிக்கை மற்றும் கல்வெட்டு புதுப்பிக்கும் பணி தொடர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் என்று பாமக மாநில துணைத் தலைவர் பட்டு பாண்டியன் கூறினார். இதில் மாவட்ட செயலாளர்கள் ராம்குமார், விநாயகம், வழக்கறிஞர் சுரேஷ், முரசு ராஜேந்திரன், அரவிந்தராஜ், மனோகரன், ராஜவர்மன், நிர்வாகிகள் ரவி, குணசேகரன், சதீஷ், பரணி சந்துரு, மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர். மாங்காடு பேராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி கல்வெட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் 91 ஆம் ஆண்டு தமிழ் வைத்த கல்வெட்டு மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளதால் நாங்கள் புதுப்பிக்க பாட்டாளி மக்கள் கட்சி அனைவரும் கூடி புதுப்பிக்க வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் ரவீந்திரன் தலைமையில் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டார். அவருடைய கல்வெட்டு திருமாவளவன் அவர்களால் திறக்கப்பட்ட கல்வெட்டை மாங்காடு பேரூராட்சி தலைவர் சீனிவாசன் அவரிடம் கல்வெட்டை விற்றுவிட்டு எங்கள் கல்வெட்டு பின்னாடி கல்வெட்டு கட்டி எங்களிடம் தகராறு செய்கிறார்கள். அவர்கள் இரவோடு இரவாக கல்வெட்டு கட்டினார்கள், எந்த பரிந்துரையும் இல்லை. நாங்களும் பல முறை அதிகாரிகளை அணுகி எங்களுடைய பிரச்சனையை சொல்லி பார்த்தோம், எந்த அதிகாரமும் செவிசாய்க்கவில்லை. ஆகவே தொடர்ந்து 6 மாதமாக தாசில்தார், இன்ஸ்பெக்டர், டிசி, கலெக்டர்லாம் நாங்கள் எல்லாம் பொறுப்பாளர் சேர்ந்து மனு கொடுத்து இந்த பிரச்சனை தீர்வு காண சொன்னால் எந்த அதிகாரம் காணவில்லை. ஆகவே இன்று பாட்டாளி மக்களை சார்ந்த அனைவரும் கொண்டு கூடி அந்த கல்வெட்டை புதுப்பிக்க வந்தால் விடுதலை சிறுத்தைக்காரர்கள் குண்டர்கள் அதிகமாக கொள்ளை கொடுக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.